நேரமில்லா நேரத்தில் அனல் பறந்த விவாதம், பாஜக புத்தக வெளியீட்டில் பாக்யராஜ், சட்டமன்றத்தில் உள்நடப்பு வெளிநடப்புன்னு சொல்லிட்டு நாட்டு நடப்புன்னு எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிகழ்ச்சியில பயங்கரமா காத்துக்கிட்டு இருக்கு. வணக்கம், வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சட்டப்பேரவையில ஜீரோ ஹவர் நடந்திருக்கு. ஜீரோ ஹவர் அவரே கிடையாது, அப்போ டைமே கொடுக்க மாட்டாங்களா? அதாவது டைம் முடிஞ்சிட்ட பிறகு தாட்ஸ் முக்கியமான விஷயம் இருக்கும்ல, அந்த டைம் எதிர்கட்சி என்ன பண்ணுவாங்க, அந்த டயத்தை பயன்படுத்தி ஒரு விஷயத்த வந்து பேசுவாங்க. தட் இஸ் ஜீரோ ஹவர். சோ ஜீரோ ஹவர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது இல்லையா? சரி, மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு குறித்து அரசனுடைய கவனத்திற்கு. மாண்புமிகு தமிழக ஆளுநர் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருக்கடையூர் அருகே உள்ள கவர்னர் அவர்களுடைய கான்வாய் மேல கல்லு வீசிட்டாங்க, கொடியை வீசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியில பாஜக அதிமுக எல்லாம் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது எடப்பாடி அவர்கள் வந்து எழுந்து அந்த விஷயத்த சொல்லிட்டே இருந்தார், இந்த மாதிரி கவர்னருக்கு வந்து தகுந்த பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு வந்து வெளிநடப்பு பண்ணாங்க. உடனே வந்து சபாநாயகர் அவர்கள் வந்து வெளிநடப்பு என்று சொன்னவர்கள் வெளிநடப்பு செய்யவும், லாபியிலிருந்து யாரும் நீங்க கோஷப்படக்கூடாது. சோ வெளியே வந்தவுடன் இபிஎஸ் அவர்கள் தான் சொல்றாரு, சொல்றாரு பாத்தீங்களாங்க இவங்க ஆட்சியில ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே எல்லாருமே கோரஸா வந்து ஃபுல்லாவே ஒரு முழக்கம் போட்டாங்க. கெட்டு போச்சு, கெட்டு போச்சு, கெட்டு போச்சு, கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, கவர்னருக்கே பாதுகாப்பு இல்லை, கவர்னருக்கே பாதுகாப்பு இல்லை. டக்குன்னு அந்த கல்லுன்னு வரும்போது ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணாரு, சொல்லுங்க ப்ராப்பர்ட்டி கார்டு கரெக்டா, ப்ராப்பர்ட்டி இவர் சொல்ல மாட்டாரா? யாரு அவர் சொல்ல மாட்டாரா? சீனியர்னா வந்து பேசக்கூடாது, ஒன்லி ஆக்ஷன் தான், ஒன்லி மைம் தான் பண்ணும். இவர் பண்ணா அவர் சொல்லுவார், அவர் நினைப்பாரு, இவர் சொல்லுவார், அவ்வளவுதான். பிதா மகனை இடிப்பாரு, இவர் கிண்டுவார் மாதிரி. என்னமோ ஒண்ணு, அவருடைய கோரிக்கை என்ன, 18 மசோதாக்கள் மேதக ஆளுநர் அவர்கள் அனுமதி அளிக்கிறத கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் சொல்கிறார். ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது, ஆளுகின்ற கட்சி நேரடியாக தலையிடாமல் மற்றவர்கள் மூலமாக அவர்கள் எண்ணியதை இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நிறைவேற்றிக்கின்றார்கள். இன்னும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள்லாம் எடுத்து வச்சார். ஆமா, அதுக்கப்புறமா என்ன ஆச்சு, டக்குனு உள்ள சட்டமன்றத்துல போய் சட்டமன்றத்துல செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து எழுந்துக்கிறார். ஆமா, எழுந்து வந்து அவர் எத்தனை சொல்றாரு, அந்த ஆளுநரின் பாதுகாப்பு அதிகாரி விஸ்வே சாஸ்திரி என்பவர் நம்முடைய காவல்துறை இயக்குனர் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் எங்களுக்கு எந்தவித சேதாரமும் இல்லை, அடியும் இல்லை, அங்கே ஒரு போராட்டம் நடைபெற்றது என்று குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு போலீஸும் சொல்லியிருக்கு. கவர்னர் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு குழு இருக்கும்ல, சரி, அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பாதுகாப்பா தான் போயிருக்குதுங்க. அதுக்கப்புறமா டக்குன்னு என்ன பண்றாரு, நயனார் நாகேந்திரன் அவர்கள் எழுந்துறாரு. உறுப்பினர் நயனார் நாகேந்திரன் அவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்ல நீங்க வெளிநடப்பு தானே, மதிப்புக்குரிய செல்வ பெருந்தகை அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருக்கிறார் என்பது அவர் சொல்லித்தான் தெரிய வேண்டியதில்லை, இவ்வளவு ஆதரவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. பேசிட்டே இருக்கும்போது நயன் அவர்கள் என்ன பண்ணாரு, பேசி முடிச்சுட்டு டக்கு என்ன பண்றாரு, வெளிநடப்பு பண்ணிட்டாரு. காவல்துறை ஒரு கல்லும் படல, படலன்னா எது பட்டுச்சு, அப்படியும் எதுவுமே வாகனத்து மேல பட்டதா, ஒரு வீடியோ காட்சி கூட கிடையாது. காவல்துறை அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து முடியுது. காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, முதல்வர் கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, எழுந்து பதில் சொல்றாரு. நேரமில்லா நேரத்தை பயன்படுத்தி கேள்வியை அரசிடம் கேட்கிற போது அதற்குரிய பதிலை அவர்கள் பொறுமையாக இருந்து கேட்டு அதுல உடன்பாடு இல்லை என்று சொன்னால் வெளிநடப்பு செய்யட்டும், நான் வேண்டாம்னு சொல்லல. அதுதான் மரபு. ஆக அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. இவர்கள் பதில் சொல்லுகிற போது நாம என்னென்ன செஞ்சிருக்கிறோம், அதாவது என்ன சொல்லும் போது இருக்கணும்ல, இருக்கணும். அதாவது துணை எதிர்கட்சி தலைவரும் சரி, எதிர்கட்சி தலைவரும் சரி, ரெண்டு பேருமே வந்து ஒரு வித்தியாசமா வந்து கேட்டிருந்தாங்களே, அது அவரே படிச்சு காமிச்சாரு. இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி துணை தலைவர் ரெண்டு பேரும் சேர்ந்து அறிக்கை வரும், ஆனா இந்த அறிக்கை மட்டும் தனித்தனியா வந்துச்சு. அப்பவே நீங்க புரிஞ்சுக்கலாம். எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, காவல்துறையை தன் கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த விடியா அரசினுடைய முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறார், சொல்லிட்டு பதில கேட்காம போயிட்டாங்க. அவர் கொஞ்சம் ஹார்ஷா சொல்லிருக்காரு. ஆமா, பாருங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லை, கவர்னருக்கு பாதுகாப்பு இல்லை, அந்த வார்த்தை இருக்குல்ல, இந்த விடி, அதாவது விடியாத அரசு அப்படின்னு விமர்சனம் பண்ற, விமர்சனம் பண்றாரு. ஆனா இவரு இன்னொருத்தர் ஓபிஎஸ் அவர்கள், அதாவது எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர்கள் வந்து ரொம்ப சாஃப்டா சொல்லிருக்காரு. அவரு மேற்படி வன்முறை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை உடனடியாக கண்டறிந்து அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி உரிய தண்டனையை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன். இது நியாயமா இருக்கு.
இவர் வந்து இவ்வளவோ பரவாயில்ல, கொஞ்சம் சாஃப்டா தான் கேட்டிருக்காரு. இது கொஞ்சம் பாராட்ட வேண்டிய விஷயம். அதாவது எது அவர்கிட்ட மட்டும் ஒரு சாஃப்ட் கார்னர் காட்டுறாங்க, தக்க நடவடிக்கை எடுக்குமாறு. நார்மல் அவர் சாஃப்ட் பர்சன்ல. அப்படியா? அப்புறம் முதல்வர் வந்து விளக்கம் கொடுக்கிறாரு. ஆகவே தங்கள் ஆட்சியில் ஆளுநரை கல் முட்டை தக்காளி என வீசி தாக்கியதை எல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு நடக்காத ஒன்றை நடந்ததாக கற்பனையாக இங்கே கூறி இது குறித்து அரசியல் செய்ய வேண்டாம் என்று நான் மிகுந்த மரியாதையோடு மதிப்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, பாஜக புத்தக வெளியீட்டில் பாக்யராஜ் சொல்லிட்டு பா பா அப்படின்னு யோசிச்சு சொன்னேன். அதாவது என்ன புக்கு? பிரதமர் அவர்களுடைய போட்டோலாம் போட்டிருக்கு புக்ல. ஆமா, இங்க இப்படி இப்படி காட்டுற மாதிரி. ஓகே ஓகே. அந்த புக்கு வந்து ரிலீஸ் பண்றாரு யாரு? யாருன்னா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். அவர் ரிலீஸ் பண்றாரு. எங்க அந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணும்பொழுது முக்கியமான மூன்று நபர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொன்னாரு. ஆமா, அதுக்கு நமக்கு பயங்கரமா தெரிஞ்சவர் ரெண்டு பேர் நான் சொல்லவா? புதிய இந்தியா, அதுலதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்ற திட்டங்கள் எல்லாமே வந்து இப்ப ஸ்வச் பாரத் பாரதிய ஜனதா கட்சியினுடைய போறது வெளியே நம்ம சொல்றது மாவட்ட அளவுல அனைத்தும் கூட தமிழ் படுத்தப்பட்ட பெயராகத்தான் அது இருக்கும். எல்லா திட்டங்களுக்குமே இன்னைக்கு தமிழ் படுத்தப்பட்ட பெயராகத்தான் பயன்படுத்த போகிறோம். அது ஃப்ளெக்ஸ் மீட்டிங்காக இருந்தாலும் சரி, பேசும்போது இருந்தாலும் சரி, அதையும் கூட இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டு வெளியிட்டிருக்கின்றோம். உள்ள போனீங்கன்னு வச்சுங்களேன், அந்த இதெல்லாம் முழக்கங்கள் கூட தமிழ்ல தான். அண்ணா வணக்கம், சாப்பிட்டீர்களா, உணவு உண்கிறீர்களா, என்னங்க நீர் குடிக்கிறீர்களா தான் பேச போறாங்க. ஞாபகம் இருக்கு, ரீசெண்டா வந்து இந்த சென்ட்ரல் இருந்து கூட்டு வந்து அவங்களுக்கே வந்து தமிழ் சொல்லி கொடுத்தலாம் பேச வைக்கிறாங்க. போராட்டம் வந்துச்சுன்னா கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்லாம் இல்ல, மரியாதைக்குரிய உங்களை கண்டிக்கின்றோம் மரியாதைக்குரிய உங்களை கண்டிக்கின்றோம் தான் கோஷம் வரும். நல்லா இருக்குங்க இது. சரி ஓகே, பாப்போம் எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. அப்புறமா வந்து அந்த இஷ்யூ பத்தி கேள்விகள் கேட்டு தெரியும் அந்த லிஸ்ட்ல இவரும் ஆட் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு கேக்குற போது என்ன சொல்லிருக்காருன்னா, எங்களுக்கு வந்து தனியா ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் கிடையாது. அது கூட பக்கத்துல கேட்டுதான் சொல்றாரு அண்ணா. சொல்லல, இது ஏன்னா பாஜக கிட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி இல்ல, உண்மை சொல்லிடுவாங்க. சரியான நேரத்துல கேட்டாரு. நாங்க வந்து ஒரே ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை வச்சுக்கிட்டு நாங்க எடுக்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனில தான் நீங்க நடிக்கணும்னு பாரதிய ஜனதா கட்சி சொல்லாது. செப்பரே டைம் வந்து கருணாகரன் அவர்கள் வந்து அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியில வந்து ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருந்தார் பாத்தீங்களா? ஓகே. அப்புறமா இவர் ப்ரொடியூசர், அவரே சினிமா ப்ராப்ளம் சொல்ல வரியா? ஏங்க அவர் ஏதோ படம் ப்ரொடியூஸ் எல்லாம் பண்றாங்க. அண்ணன் ஒரு சின்னதா ஒரு படம் எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். அதை தவிர நாங்க யாருமே சினிமா துறைக்கு சம்பந்தம் இல்லை, நாங்க யாருக்குமே தொந்தரவு கொடுக்கறது கிடையாது. எங்க நேரமில்லா நேரத்துல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க, நம்மால எங்க பேசுவாரு? நம்மால நேரமில்லா நேரத்துல பேச மாட்டாரு, நேரம் கிட்ட நேரத்துல தான் பேசுவார். ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மித மழை, கனமழை, மிக கனமழை, சாரல் மழை, சாதாரண மழை, அடைமழை, கோடை மழை என்று எந்த மழை பெய்தாலும் குடைக்குள் பதுங்கி கடையை விரித்து அரசியலை கூவி விற்பவன் இந்த இடிதாங்கி. கோடை மழை குடையை குடைந்தாலும் இடிதாங்கியின் படை அசையாமல் நிற்கிறது என்பதற்காக ஆலங்கட்டி மழை அனுப்பினால் அடங்கி விடுவானா? இந்த புயல் ஒருபோதும் ஓயாது, அதே சமயத்தில் கரையையும் கடக்காது. அதாவது கொரோனா புயல் போன்றது. மூக்கு கவசத்திற்கு விடுப்பு கொடுத்து விட்டு மீண்டும் வந்து மூக்கை நீட்டுவதே அதன் குணமாகிவிடும். அதற்காக இனியும் கதற முடியுமா? முடியாது. பொறுத்தது போதும் என்று பொங்கி எழாவிட்டாலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று எல்லா பிரச்சனைகளையும் முதுகில் ஏற்றிக்கொண்டு தான் அரசியல் நடத்த வேண்டியிருக்கிறது. நான் சும்மா இருந்தாலும் எதிர்கட்சிகள் சும்மா இருக்க விடுகிறார்களா? ஒரு நாளாவது ஓய்வெடுக்கலாம் என்று திண்ணையில் துண்டை விரிக்க முடிகிறதா? உடனே திண்ணை தூங்கி என்று என் காதிலேயே மேடை போட்டு ஜாடை மாடியாக பேசி உசு பேற்றுகிறார். எனவே லாவணி பங்குனியோடு முடியும் என்று பார்த்தால் சித்திரையிலும் நித்திரையை குலைக்கிறது.
டிப்ளமோசியில் கொடைமடைக்கு வீக்காக இருப்பதால் தான் லாவணி மூலம் காயை நகர்த்தி அரசியல் லாபம் பார்த்து விடலாம் என்று யோசிக்கிறான். ஆனால் அரசியலில் பாலபாடத்தில் இடிதாங்கி வாங்கிய பட்டத்தின் முன்னால் இவர்களால் நின்று லாவணி பாட முடியுமா? முடியாது. கவன ஈர்ப்பு தீர்மானம் என்ன? புவியீர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தால் கூட புண்ணியம் இல்லை. ஆனாலும் எதையாவது சொல்லி அடுத்த தேர்தல் வரைக்கும் சலசலப்பை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது என்பதால் பணங்காட்டு நரியை கூப்பிட்டு அரசியல் தந்திரத்தை அவிழ்த்துவிட பணித்திருக்கிறான். இதுதான் பூசணிக்காயை உடைக்கலாம் என்று நினைத்தால் அதற்குள் வேறு யாரோ வாடகைக்கு பிடித்து சென்று விட்டதாக கொடைமடைக்கு லேட்டாக வந்து ஈயம் பூசுகிறான். ஆனாலும் எனக்கு நானே டிப்ளமசி என்ற அடிப்படையில் வரும் பொது தேர்தலில் எப்படி குட்டையை குழப்பலாம் என்று கொடைமடைக்கு துணையுடன் புறப்பட்டு விட்டான். இடிதாங்கியின் மண்டை மண்டலத்தில் காணப்படும் ஒளிவட்டம் பிரகாசமாக நின்று எரியும் போது நான் யாருக்காக கவலைப்பட வேண்டும்? நான் சொல்லுவதுதான் கருத்து, நான் சொல்லுவதுதான் எதிர்கருத்தும். வேண்டுமென்றால் துணை கேள்வி போல துணை கருத்தும் கூட தொங்கி கொண்டு வரலாம், தப்பில்லை. எனவே அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் ட்விட்டராக இருந்தாலும் சரி, சோசியல் ஊடகமாக இருந்தாலும் அதில் உழவு விட்டு பின்னர் செமத்தியாக உதவி வாங்குகிறேன் என்று எச்சரிக்கிறேன். அதற்காக கவலைப்பட முடியுமா? நெவர். அடிபட்டாலும் உதைப்பட்டாலும் அந்த விழுப்புண்கள் தான் எழுவதற்கான புண்ணாக மாறும் என்ற உண்மையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெல்கம் டு வாய்பி. சோ இன்றைய போட்டியில வந்து கதர் ரைடர்ஸ் வெர்சஸ் லோட்டஸ் சேலஞ்சர்ஸ். லோட்டஸ் சேலஞ்சர்ஸ் எல்லா மேட்ச்லயும் வந்துடுறாங்களேப்பா. இவங்க டெய்லி மேட்ச் ஆடினே இருக்காங்க. ஒன் டே விட்டு ஒன் டே தான் ஐபிஎல் மேட்ச் வைக்கிறாங்க. இவங்களுக்கு மட்டும் தினம் தினம் டே நைட் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஆமா, கதர் ரைடர்ஸ்ல நம்ம டூ டவுன் பேட்ஸ்மேன் இறங்கினாரு. இந்த பிளேயர் வந்து ஒரு ஆஸ்தான பிளேயர் தமிழ்நாட்டுல. இந்த பிளேயர் வந்து அந்த டீம்ல பெயர் பெரிய பெரிய ஆளவர். சரி, இன்னைக்கு வந்து எந்த டீம் எதிர்த்து ஆடினாரு, பிச்சின் எப்படி, மேட்ச் எப்படி, டாஸ் எப்படி, அதான் சொன்னீங்களே லோட்டஸ் சேலஞ்சர்ஸ் எதிர்த்து ஆடினாரு. ரைட்டு. பாரதிய ஜனதாவை சார்ந்தவர்கள், நான் ஒரு கருப்பு திராவிடன் என்று சொல்வதே மக்களை ஏமாற்றுகிற ஒன்று. இதுக்கு முன்னாடி பல பேர் பல பால்ஸ் போட்டிருக்கலாம். நான் சொன்ன மாதிரி டைமிங் ஏத்த மாதிரி தான் பால மீட் பண்ணுவாரு. அதுல மிக முக்கியமான ஒரு பால் ஒன்னு போட்ட உடனே அந்த பாலுக்கு வந்து நான் ஆட மாட்டேன், வேற ஒரு டீம்ல வேற ஒரு பிளேயர் இருக்காரு. அப்படியா? ஆமா, அவருக்கு நாம் தமிழர் டைட்டன்ஸ் இருக்காருல்ல, நாம் தமிழர் டைட்டன்ஸ், அவங்க தான் அந்த பால் ஆடுவாங்க, நான் ஆட மாட்டேன். சீமான் அளித்த பதில் தான் அவங்களுக்கு புரியுமே ஒழிய எங்களை மாதிரி சொல்றவங்க பதில் அவங்களுக்கு புரியாது. அப்புறமா நிறைய யாக்கர் பால் எல்லாம் போட்டாங்க. யாக்கர், ஆமா, குறிப்பா வந்து நடராஜன் அவர்கள் யோர் கூட ஒரு சில டைம் ஆடிடலாம். ஆனா இவருக்கு போட்ட யாக்கர் வந்து ஒரு பிரத்யேகமான யாக்கர். எல்லாமே கால் அடிச்சாங்க, தூக்கி கால் அடிச்சாலும் இவர் வேற மாதிரி அடிக்கிறாரு. அத கையில அடிச்சிருந்தா புடிச்சிருப்பாரு. ஹேண்ட் ஹேண்ட் பவர். எங்களுக்கு தெரியாத மத்திய அரசா, எங்களுக்கு தெரியாத ஆளுநரா? இந்த மாதிரி பவுன்சர்லாம் வந்து நாங்க இன்னைக்கு நேத்தாங்க இந்த பவுன்சரை பாக்குறோம் கிடையாது. நாங்களாம் அப்பத்துல இருந்தே பவுன்சரை பாத்துட்டு இருக்கோம். மற்ற மாநிலங்கள் மாதிரி பஞ்சாபை கையாளுற மாதிரி, மேற்கு வங்காளத்தை கையாளுற மாதிரி தமிழ்நாட்டை கையாள முடியாது. இது வேறு. பேட்ஸ்மேன் வந்து யுவராஜ் சிங் மாதிரி. அப்படியா? நல்லா போல்டா இருப்பாரு. போல்டா இருப்பாரா? போல்டா மாட்டாரு. சரி, அதாவது மேட்ச் முடிஞ்சு 48 மணி நேரம் ஆகுது. உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதுகிறேன் என்று சொல்கிறார்கள். 24 மணி நேரத்தில் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நடப்பதே வேறு என்று சொல்கிறார்கள். இப்போ அவங்க சொல்லி 48 மணி நேரம் ஆகிட்டு முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டதா தெரியல. ஆனால் ஒன்று தமிழ்நாட்டில் பிரளயம் ஏற்பட்டுள்ள. நீங்க இன்னும் ரிவ்யூ கேட்டு நிக்கிறீங்க. நாங்கெல்லாம் தேடம் பேரை பார்த்ததே இல்லையா? ஒன்ஸ் அப்பான் அ டைம் ஸ்டீவ் பக்னர், மார்க் பென்சன், சைமன் டாஃபில், பில்லி போர்டன் வரைக்கும் பார்த்தவங்க. தேடம் பேரை பார்த்துட்டு டிவி சிம்பிள் காமிச்சிருக்கிறோம். சரி, அதுக்கெல்லாம் நாங்க அசர மாட்டோம். எதை காட்டி பயமுறுத்த நினைக்கிறீர்கள்? இந்த மேட்ச்ல என்ன தெரியுது, பேட்டிங் நல்லா ஆட் இருக்காரு. ரீசெண்டா வந்து செஹல் ஹாட்ரிக் எடுத்தார்ல, இவரும் ஹாட்ரிக் எடுத்திருக்காரு அவங்க டீம்ல. அதுதான் நமக்கு தெரியுது. ஆல்ரவுண்டர்ன்றீங்க அப்போ? இவர் ஒரு ஆல்ரவுண்டர். ஒரு ஆறு பத்தி ஒரு ஆறு படமா? ஆல்ரெடி எடுத்துட்டாங்களே சார். தாமிரபரணி கொசஸ்தலை அரசு கொசி பசப்புகள்
படத்துல ஒரு செகண்ட் ஹீரோ இருக்கார் சார், ரெண்டு ஹீரோ அப்பயே நினைச்சேன். கேரம் போர்டு விளையாடுறாரு, கேரம் போர்டு எல்லா படத்துலயும் வச்சிருக்கீங்களே, அன்புன்றீங்க கேட்டா வடச்சனைன்றீங்க சார். அதாவது கேரம் போர்டு சாதாரண விஷயம் இல்ல, சரி எதிரிகளை கரெக்டா பாக்கெட் பண்ணும்ல, அதானே ஹீரோவோட வேலை. முக்கியமான கொசஸ்தலை மாடல் எப்படி சார் இருக்கு? கொசஸ்தலை மாடல், ஓகே ஓகே. சோ இன்றைய சுவையான செய்திகள், சுவையான செய்தி வந்து சட்டமன்றத்தில் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? அதாவது இது பாத்திருக்கீங்களா, நாதஸ்வரம், நாதஸ்வரம் கேட்டிருக்கேன். பீபின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா நாதஸ்வரன்றீங்க. சரி, அதாவது நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து நாதஸ்வரம் வித்வான பத்தி ஒண்ணு ஆரம்பிச்சார். நாதஸ்வர சக்கரவர்த்தி இசை மேதை காருகுறிச்சி அருணாசலம், அவர் வாசிப்புலாம் யாருக்கும் கேட்க வேண்டாம். ராஜரத்னம் பிள்ளையோட ஜூனியர் அவர், அவருடைய சிஷியர். நீங்கள் தில்லானா மோகன் வாழ் படம் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். அப்படி அவர் வாசிச்சிட்டே இருக்கும் பொழுது எங்க காணா மோனாமில் வச்சவர் அவர் வேற, மதுரை புன்னசாமி அவர் இதில் வச்சு கொஞ்சம் சதங்களை வாசிச்சார். நூற்றாண்டு வரப்போது அதை ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்கிறார். ஆனால் மிகுந்த மகிழ்ச்சி, நீங்கள் காரைக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களை குறித்து இந்த மன்றத்தில் எழுப்பியதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி எடுகிறேன். இந்த ஆண்டு அவருடைய நூற்றாண்டு ஆண்டாக வருகிறது, அதை நினைவுபடுத்தி நீங்கள் பேசுகிறேன் என்று நான் கருதுகிறேன். உங்களுக்கு என்னுடைய நன்றி. அப்புறமா வந்து உருளைக்கிழங்கு இருக்குல்ல, உருளைக்கிழங்கு அதையும் சொன்னார். உருளைக்கிழங்கு சிப்ஸ் அங்கே ஒரு தயாரிப்பதற்கு ஒரு தொழிற்சாலை கேட்டிருக்கிறார்கள். நான் இல்லைங்க, எம்எல்ஏ கேட்டாங்க. எம்எல்ஏ கேட்டிருக்காங்க. ஆமாம், உருளைக்கிழங்கு அங்கே விளையக்கூடிய உருளைக்கிழங்கு எல்லாம் தமிழ்நாட்டினுடைய மற்ற பகுதியில் இருக்கிறவர்கள் மொத்தமாக சாம்பார் வைப்பதற்காக வாங்கி கொண்டு போய் விடுகிறார்கள். அங்கே அவர்கள் சாம்பாராகவும் சப்ஜியாகவும் அது மாறிவிடுகிறது. எனவே கொஞ்சம் தான் அங்கே உருளைக்கிழங்கு சிப்ஸ் தயாரிப்பதற்காக இருக்கிறது என்று வந்திருக்கிறது. ஒரே பயங்கரமான கலகலப்பு, எல்லாம் சிரிக்கிறாங்க. சப்ஜினா என்ன? சப்ஜினா தெரியாது உங்களுக்கு? அதை பிசைஞ்சு இருக்குமோ? பிசைஞ்சு நார்த் இந்தியன் டிஷ்ல வந்து வச்சு கொடுப்பாங்க. ஓகே ஓகே. அதனால நான் வாத்தியாரு இன்னைக்கு புச்சா புச்சாக்காக சொல்றதுக்கு இவரு புச்சா புச்சா வராப்பில்லையா? ப்ரோ புச்சா ஒரு கதை சொல்றதுக்கு புச்சா ஒரு கதை எடுத்துட்டு வந்துருக்கு. பிக்ஸு அப்படின்னா என்ன மாமே? இப்போ என்னன்னா வச்சுக்க, பிரேசிலு, ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த நாட்டில் அங்கே பார்த்தியா, இதோட ஃபஸ்ட்டே தேத்தனா இந்த வார்த்தை வந்துடும்ப்பா பிரிக்ஸ்ன்னு. ஆ மாமே என்னப்பா இது, உலகத்தில் எவ்வளோ நாடுங்குது, அதுனா இந்த அஞ்சு நாடுக்கு மட்டும் அப்படின்னு கேட்குறியா? வாத்தியாரே மேட்ரிக்கு இது சொல்கிறேன் கேளு. என்னன்னா 2001 தான் இந்த அஞ்சு நாடு என்ன பண்ணிச்சிங்கோ, கூட்டு சேர்ந்துக்கிச்சிங்கோ. அது மட்டும் இல்லை வாத்தியாரே, வேல்டிலேயே படா பிஸ்தாவான ஃபினான்ஸ் கம்பெனி கோல்ட்மேன் சாக்ஸ் தான் இதுக்கு இதை பேரே வச்சுதுப்பா. என்னத்துக்கு கேட்குறியா? அதேரே இதுங்கெல்லாம் வளர்ந்தவர் நாடுமாமே, சும்மா இல்லை தொழில் வளர்ச்சியில். 2050 இப்போ இருக்கிற அமெரிக்கா மாரி அப்போ இவங்க தான் எது தொழில் பொருளாதாரம் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சும்மா உலகத்தை ஆட்டி படிக்கக்கூடிய வல்லரசு நாடாக வரப்போதாம்ப்பா அப்படின்னு சொல்லுக்கிறாங்க மாமே. இது வளர்ந்தவர் நாடுனால இந்த வெளிநாட்டு பணக்கார முள்ளிட்டு பாட்டிங்கோ இந்த பிக்ஸ் நாடுகளை பூந்து அப்பா அலிக்கா வந்து ஸ்டார் மார்க்கெட்ல பூந்து என்ன பண்ணுது, பணத்தை கெழிச்சிட்டுக்கிறாங்களாப்பா. இத்தனை நான் சொல்ல மாமே, இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் கம்பெனி தான் சொல்லிக்குது. பிரிக்ஸ் நாடுங்க வந்து உலகத்தை ஆட்டிக்கு பாட போகிறாங்களா நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றுப்பா என்னன்னா வருஷா வருஷம் இந்த பந்தலை போட்டு மாநாடு போட்டுருவாங்கப்பா. இந்த போன வருஷம் கூட இந்தியாவில் கோவா பீச்சில் மாநாடு போட்டு பண்ணாங்கள பார்த்தியா? ஆனால் மாமே நல்லா ஒன்று கவனிச்சிங்க, இந்த பிரிக்ஸ் நாடு வந்து எதில் முன்னேறதோ இல்லையோ ஒன்றுத்தில் பயங்கரம் முன்னேறுதுப்பா. என்ன நீ கேட்குறியா? ஆயாம்மா சோக்கி நீ கேட்க சொல்கிறேன். என்னன்னா ஜனத்தொகையெல்லாம் வளர்ந்துன்னு வராங்க. உலகத்தில் இருக்கிற ஜனத்தொகையில் 40% இவங்க தானா பார்த்தீங்க. அது மட்டும் இல்லைப்பா, உலகத்தோட ஜிடிபிக்கு இது பார்த்தியா, அந்த ஜிடிபியில் 30% இவங்க தான் வச்சு நிற்கிறாங்களா? ஆமாமே, அதனால் இந்த அஞ்சு நாடுகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. We are back to cinema. சினிமாஸ் போட்டா
நிறைய பேர் இந்த பாட்டுக்கு ஆசைகள் இருக்காதா? அந்த படம் பாத்துருப்பாங்க போல. சரி, ஜெட் மாதிரியான சொல்ல வர நான். இன்னைக்கான சுவாரஸ்யமான விஷயத்தெல்லாம் கிச்சன் கேபினெட்ல பார்த்து என்ஜாய் பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சி விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா. என்ன உங்க ஜெய்? ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா, ஹே டண்டனக்கா.